வெளிநாடுகளிலிருந்து கத்தாருக்குள் வரும்பொழுது அவர்களுக்கான குவாரண்டைன் விதிமுறைகள் மற்றும் இதர சுகாதார நடவடிக்கைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக எத்ராஷ் ஆப்பில் முன்பதிவு செய்வதற்கான வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளதாக அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் தற்போதைய நிலையில் பயணிகளுக்கு வேண்டும் என்றால் இந்த செயல்முறையின் மூலமாக முன்பதிவு மேற்கொள்ளலாம் என்றும் வருங்காலங்களில் இது கட்டாயமாக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். எனவே இதில் முன்பதிவு மேற்கொள்ளும் போது பயணிகளை பற்றிய முழு சுகாதார அறிக்கையும் கிடைக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு குவாரண்டைன் இருக்கிறதா இல்லையா, குவாரண்டைன் இருந்தால் எங்கு எப்பொழுது எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்பது பற்றிய முழு விவரமானது பயணிகள் வருவதற்கு முன்பாகவே அதிகாரிகளிடம் இருக்கும் காரணத்தினால் பயணிகள் விமான நிலையத்தை அடைந்தவுடன் விமான நிலையத்தை விட்டு வெளியேற்றும் நடைமுறையானது மிகவும் எளிமையாக மற்றும் வேகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கத்தாரின் மக்கள் தொகையானது கடந்த மாதமான ஜூன் மாதத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 2.5 மில்லியனாக இருந்தது என்றும், இதே காலகட்டத்தில் கடந்த வருடத்தை எடுத்துக்கொண்டால் இது 2.79 மில்லியனாக இருந்தது என்று கத்தாரின் திட்டமிடல் மற்றும் புள்ளி விவர ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் கொரோனாவினால் ஏற்பட்ட பல நேரடி மற்றும் மறைமுக தாக்கத்தினால் பல கத்தார் வாழ் வெளிநாட்டவர்கள் மீண்டும் அவர்கள் சொந்த நாட்டிற்கே திரும்பி சென்றதே இந்த திடீர் மக்கள் தொகை குறைவுக்கான காரணம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த அறிக்கையின்படி தற்போதைய நிலையில் கத்தாரில் மொத்தமாக 18,25,399 ஆண்களும் 6,79,511 பெண்களும் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கத்தாரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கிட்டத்தட்ட 95% முடிவடைந்து விட்டதாக சுப்ரீம் கமிட்டி ஆஃப் டெலிவரி அண்ட் லிகசியின் மூத்த மேனேஜரான கலித் முகமது அல் சுவைதி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அமைப்பானது கத்தாரின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து ஒவ்வொரு போட்டிக்கும் தனித்தனியே நடைமுறைப்படுத்தப்படும் சுகாதார விதிமுறைகளை கேட்டறிந்து அதை கடைபிடிப்பதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்துள்ளதாகவும், அதை சோதனை முயற்சியாக சில முறை ஒத்திகை பார்த்தும் அதில் வெற்றி கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே கொரோனாவுக்கு பின்னர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்க போகும் முதல் திருவிழாவாக இது அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவின் நிலையை பொறுத்தவரை புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 93 குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 80 62 வயது நபர் ஒருவர் இறந்ததாகவும், தற்போதைய நிலையில் ஆக்டிவாக உள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 1489 இதுவரை கத்தாரில் மொத்தமாக கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 222,760 குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 220,677 இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 594 உள்ளது என கத்தாரின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கத்தாரில் கடந்த 24 கொரோனாவுக்கு எதிரான பாதுகாப்பு நடைமுறைகளை மீறியதற்காக 128 மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் 117 பொது இடங்களில் முகக்கவசங்களை அணியாதவர்கள் என்றும், மீதமுள்ள 11 பொது இடங்களில் சமுதாய இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் என்றும் அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. வருகின்ற வெள்ளி மற்றும் சனிக்கிழமை, அதாவது July 9 மற்றும் July 10 அல்வஜ்பா சாலையில் இருந்து நியூ அல்ரயான் சாலைக்கு செல்லும் வழியானது தற்காலிகமாக மூடப்படுகிறது என்று ஆஸ்கல் அறிவித்துள்ளது. மேலும் இந்த காலகட்டத்தில் பொது போக்குவரத்து துறையுடன் இணைந்து ஆஸ்கல் ஆனது இந்த சாலையின் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எக்ஸ்பிரஸ் மெயில் கொரியரின் வழியாக 1.118 கிலோ மதிப்பிலான மெட்டாமெட்டபைன் கிறிஸ்டல் வகையிலான போதைப் பொருளானது கத்தாருக்குள் கடத்த முயன்றதாகவும், இதை கத்தாரின் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் கைப்பற்றி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த போதைப் பொருளானது டோஸ்டருக்கு இடையில் மறைத்து வைக்கப்பட்டு கடத்த முயன்றதாகவும், அதிநவீன ஸ்கேனிங்கின் போது இது பிடிபட்டதாகவும் தெரிவித்துள்ளனர்.